அஸ்ஸலாமு வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தம் காரட் அல்வா. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுன்ற ஆப்ஷன் வரும், அதே அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கு தேவையான பொருள் 25 கிராம் முந்திரி, 25 கிராம் பாதாம், 50 கிராம் கடலைப்பருப்பு. மூணையும் 4-5 மணி நேரம் வரையும் ஊற வச்சு வச்சுக்கிறோம். ஊற வச்ச கடலைப்பருப்பை 3/4 வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கணும். கையில் இப்படி அமுக்கும் போது அமுங்கிறப்ப தான் வர்ற அளவுக்கு வேக வச்சு வச்சுக்கணும். நம்ம சட்டியில் தான் வேக வைக்கிறோம், குக்கரில் வேக வச்சோம்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். அதை தண்ணி வடித்து எடுத்துக்கிறோம். தண்ணி வடிச்சிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம ஊற வச்ச முந்திரி, ஊற வச்ச பாதாம் தோல் உரிச்சிட்டு அதையும் போட்டுக்கிறோம். மூணு ஏலக்காய் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம். நல்ல கனமான கடாயை எடுத்து அடுப்பில் வச்சு 1/2 லிட்டர் பால் காய்ச்சினதை திருப்பி அந்த கடாயில் ஊற்றிக்கிறோம். ஏற்கனவே கொதிக்க வச்ச பால் தான், அதை கடாயில் ஊற்றிட்டு 50 கிராம் ரவை எடுத்து வச்சுருக்கோம். நல்லா பால் கொதிச்சதுக்கப்புறமா ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக தூண மாதிரி போட்டு நல்லா கிளறிக்கிறோம். கடாய் மட்டும் நல்ல கனமான கடாயாக இருக்கணும். நல்லா கட்டி விழுகாமல் கிண்டிக்கிறோம். எந்த இனிப்பு செஞ்சாலும் 1 சிட்டிகை உப்பு போடணும். அது மாதிரி 1 சிட்டிகை உப்பு போட்டு நல்லா ரவை வெந்து வர்ற வரைக்கும் கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கிறோம். நம்ம ஊற்றின 1/2 லிட்டர் பாலையும் 50 கிராம் ரவை குடித்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்வீட்டுக்கு மொத்தமாக 1/4 கிலோ சர்க்கரை போட்டுக்கிறோம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு அது கொஞ்சம் சுகர் கரைஞ்சி வர்ற வரையும் கிண்டிக்கிறோம். கொஞ்சம் தண்ணி விட்டு இலகி வர்ற மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபைனாக அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போடுறோம். நெய் 100 கிராம் எடுத்து 3 பேட்சாக பிரித்து வச்சுக்கிறோம். இந்த ஸ்டேஜில் முதல் பேட்சாக 1/3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு அந்த நெய் உள்ளே இழுத்ததுக்கப்புறமா நம்ம ஃபைனாக அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு, பாதாம், முந்திரி, ஏலக்காய் அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கிறோம். உள்ளே சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம் பண்ணிக்கிட்டு கட்டி தட்டாமல் நல்லா கரைச்சிக்கிறோம். அதை இந்த மாதிரி மரக்கரண்டிலே கலக்க முடிஞ்சால் கலக்குங்க, இல்லாட்டி விஸ்க் வச்சு கலக்கிக்கோங்க. பாருங்கள், கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலங்கி வந்துருச்சு. இது டோட்டலாக செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு 1/2 மணி நேரத்துலேருந்து 1/4 மணி நேரம் வரையும் ஆகும். செகண்ட் பேட்ச் ஆஃப் நெய் ஊற்றிக்கிறோம். இது நார்மலாக செய்கிறது பார்த்திங்கன்னா டால்டா ஊற்றி தான் செய்வாங்க கடைகள்லாம். நம்ம டால்டா அவ்வளோ ஹெல்த்தி இல்லைங்கிறதுனால நம்ம நெய்யிலே செஞ்சுக்கிறோம்.
நம்ம வீட்டுக்கு தேவையானது கொஞ்சம் தானே செய்ய போகிறோம், அதனால் நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடலாம். நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் உள்ளே குடித்து நல்லா வெந்து வரும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் கிண்டணும். ரொம்ப ஃப்ளேம் வச்சோம்னா சீக்கிரம் தண்ணி சுண்டி வேகாமல் போயிடும். மூணாவது பேட்ச் ஆஃப் நெய்யும் ஊற்றிடுறோம். நம்ம எடுத்து வச்சிருந்த 100 கிராம் நெய்யும் ஃபுல்லாக ஊற்றிட்டோம். நம்ம கலர் பொடி எதுவுமே சேர்க்கலை, அதனோட நார்மல் கலர் தான் இது. எண்ணெயும் அதுவும் செஞ்சு நல்லா கலக்கல நல்லா வெந்து வருது பாருங்கள். இப்போ நம்ம கலருக்காக கொஞ்சம் கூடி கலர் கொடுக்கணுங்கிறதுக்காக பூஸ்ட் 2 ஸ்பூன் எடுத்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறோம். கையில் கொஞ்சம் டப்பு டப்புன்னு தெரிக்கிற மாதிரி இருக்கும். அடுப்பை நல்லா சிம் பண்ணி நல்லா பெரிய கரண்டியாக வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். நம்ம ஊற்றுன நெய் எல்லாமே குடித்து நல்லா ஒன்று விடாமல் நல்லா கடாயில் ஒட்டாமல் ஒரு சேர சுருண்டு வரும்போது அதுதான் இதுக்கான பதம். நம்ம ஊற்றுன நெய்யெலாம் அப்படி சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வரும்போது இப்போ நம்ம தம் போட போகிறோம். ஒரு கடாய் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் நெய் சுற்றி தடவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஃப்ரீ ஹீட் பண்ண பாத்திரத்தில் உள்ளே வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் முந்திரி பாதாம் ஸ்லைஸ் பண்ணதை தூவி ஒரு கரண்டி வச்சு நல்லா அமைக்கி விட்டுட்டு மேலே மூடி போட்டு இன்னொரு பாத்திரத்தை எடுத்து குப்பரை கவுத்தி வச்சிடறோம். மேலே வீட்டுக்கு வந்து வச்சிடறோம். அவன் இருந்ததுன்னா அவனில் கூட வச்சுக்கலாம். தம் போட்டு எடுத்தீங்கன்னா தம் கரண்ட் அல்வா ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.